Hello friends, welcome to VETHA'S channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்டோர் பிளான்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல நம்ம ஈஸியா எல்லாராலும் எல்லாவித லைட் கண்டிஷன்லயும் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம அதே மாதிரி இன்னும் சில பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செடிகள் வளர்ப்பது இப்ப ரொம்ப அரிதாயிடுச்சு. அதுலயும் சிட்டி லைஃப் வந்ததுல இருந்து செடி வளர்க்க இடம் இல்லாததுனால ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா ரீசன்ட் டேஸ்ல செடிகள் வளர்க்க நிறைய பேர் ஆர்வம் காட்டுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போற பிளான்ட் ஸ்னேக் பிளான்ட், ஃபேன்சி வீதியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சக்குலன்ட் வெரைட்டி. இது ஆக்சுவலி யார் வேணாலும் ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊத்தினா போதும். இந்த பிளான்ட் நம்ம பாட்ல வச்சிருக்கிறதுனால வருஷத்துக்கு ரெண்டு தடவை உரம் போடணும். இந்த பிளான்ட் லோ லைட், இன்டைரக்ட் சன்லைட், பிரைட் லைட் அப்படின்னு எல்லா விதமான லைட்லையுமே நல்லா வளரும். இந்த பிளான்ட்டை ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் ஒரு லீஃப் எடுத்து அதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அதில் வேர் விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து சாயிலில் நட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, நீங்கள் பாட் ரீபாட் பண்ணும்போது இந்த செடியை பிரித்து ரெண்டு தொட்டிலியாக வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இன்னொரு நியூ பிளான்ட் அழகாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பிளான்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு அழகு செடியாக வீட்டில் நம்ம இந்த செடியை நிறைய இடத்துல வச்சுக்கலாம். ஏன்னா இந்த செடி அழகு மட்டும் கொடுக்காது, இது ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையரும் கூட. வீட்டில் இருக்கிற ஏரில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த பிளான்ட் வந்து அழகுக்காக மட்டும் இல்லை, நம்ம ஏர் பியூரிஃபிகேஷனாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிளான்ட் போஸ்டன் ஃபேன். இந்த பிளான்ட்டை நீங்கள் இன்டோர்லேயும் வளர்க்கலாம், அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம். ஆனால் இன்டோரில் வளர்க்கும்போது இதுக்கு இன்டைரக்ட் பிரைட் சன்லைட் வேணும். டைரக்டாக நீங்கள் ஜன்னல் பக்கத்தில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லையா, ஜன்னல் தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல, பட் பிரைட் லைட் அதுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் இந்த பிளான்ட் ஒரு நல்ல புஷியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டாக, டெக்கரேட்டிவாக நீங்கள் வீட்டில் ஏதாவது இடத்துல தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லையா பாட்டில் கூட நீங்கள் அழகாக வளர்க்கலாம். இது அழகு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்கில் இருக்கும் ஹியூமிடிட்டியை ரீஸ்டோர் பண்ணும். அகெயின் இந்த பிளான்ட்டுமே ஏரில் உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையராக இருக்குது. அதனால் இந்த பிளான்ட்டை நீங்கள் நிறைய வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு டாப் சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும். ப்ளஸ் இதோட ப்ராபகேஷனும் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் பாட் ரீபாட் பண்ணும்போது சின்ன பாட்டை பிரித்து இன்னொரு பாட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து திரும்ப அந்த பாட்டு ஃபுல்லாக புஷியாக நியூ பிளான்ட்ஸ் வளர்ந்துடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் பலவிதமான பிளான்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி.